That is great, friends. This is a Volkswagen Polo. This is the problem. The front is stud assembled. ABS light blink. Friends, ABS light வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ல உங்களுக்கு ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து கரெக்ட்டா இருக்குன்னா 20 செகண்ட்ல ஆஃப் ஆயிடும் அப்படி சிஸ்டத்துல ஏதாவது மால் ஃபங்ஷன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் உங்களுக்கு கண்டினியூவா எரியும் இப்போ நான் வண்டியை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இதுதான் ப்ராப்ளம் இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ABS லைட் நீங்க என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேன் டூல்ல தான் பார்க்க முடியும் ஏன்னா ஸ்கேன் டூல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சென்சாரே இல்ல எந்த மாடுலேட்டர் எதுல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உங்களுக்கு அதுல உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கேன் டூல போட்டு பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் தான் காமிக்குது இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் தான் நான் இப்போ செக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நீங்க ஸ்டெட்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஸ்டெட்டுக்கு மேல இருக்கிற இந்த நெட்டை நீங்க ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி உங்கள் வண்டியில் இதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பாக்ஸ் பேனரும் போட முடியாத மாதிரி இருக்குது எப்போவுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரெக்டாக உங்களுக்கு க்ரீஸோ இல்லை ஆயில் கொஞ்சம் போட்டு மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் இந்த கப்பு மாதிரி இருக்கும்போது இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கும்போது என்ன ஆகும்னா இது மாதிரி துருப்பிடிச்சிடும் இப்போ இந்த ஷாக்அப்சரை நான் உங்களுக்கு இந்த நெட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் நெட்டு உங்களுக்கு லூஸ் ஆகாதனால நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெல்டு பண்ண முடியாது வெல்டு பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஷாக்அப்சர் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் ஆகும் அதனால் இப்படி தான் கட் பண்ணி நான் மேல் கப்பை கட் பண்ணி தான் எடுத்தேன் ஏன்னா இது மேல் கப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாகவே வருது இப்போ நான் அந்த சைடை உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடும் பாருங்கள் நான் கப்பை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இதுலேயும் உள்ளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஆயில் இல்லை ஏதாவது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரஸ்ட் வராது இந்த மாதிரி ஓவர் ரஸ்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷாக்அப்சரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழட்டுறதே ரொம்ப கஷ்டம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கூட உங்களுக்கு உடச்சிக்கும் ஏன்னா ஏதாவது உங்களுக்கு தட்டும்பொழுது தட்டி நம்ம லூஸ் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கூட கிளாஸில் தான் அடிபடும் அதனால் எப்போவுமே இந்த ரெண்டு இடத்த மட்டும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வோல்ஸ்வேகனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு மட்டும் நான் பழசு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதோட ஷாக்அப்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன் புதுசு இப்போ இந்த புது ஷாக்அப்சரோட ரேட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஷாக்அப்சரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1700 வரும் இது உள்ளே இருக்கிற டேம்பரோட ரேட்டு தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட பம்ப் ஸ்டாப்பு இந்த டஸ்ட் பூட்லாம் வாங்கணும் இப்போ நான் இதோட ரேட்டு உங்களுக்கு காட்டுறேன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்அப்சரோட மவுண்டிங் பெட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த பெட்டோட ஷாக்அப்சரோட கப்பு நான் சேஞ்ச் பண்ணுறேன் கேப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்அப்சர் நான் ஸ்ப்ரிங்கர் நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பம்ப் ஸ்டாப் நான் ஃபிட் பண்ணுறேன் இதோட பம்ப் ஸ்டாப் வந்து நல்லா இருந்தனால நான் அதை வண்டி இது பழசை நான் ஃபிட் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் நான் அதே தான் நான் ஃபிட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு பூட்டு ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஷாக்அப்சர் ஆகும் உங்களுக்கு ஸ்டேரிங் ஒன்று வரும் இந்த பேரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெட்டு நான் கட் பண்ணி எடுத்ததுனால இப்போ நான் வேறு நெட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாக்அப்சரில் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த நெட்டெல்லாம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரீயாக இருக்கா நீங்கள் பேரிங் ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு அடி செக் பண்ணிங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மவுண்டிங் பெட்டை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மேலே கப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் மேலே ஏற்றி தான் ஃபிட் பண்ணோம் எப்போவுமே இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கொஞ்சம் க்ரீஸோ இல்லை ஆயிலோ கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இந்த கப்புனால உள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேங்கி தான் இந்த மாதிரி ஆகுது இப்போ நான் இதுக்கப்புறம் வண்டியில் நான் ஃபிட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஜாக்கியை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணால் அந்த நிக்கல் அசம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாக்அப்சரை என்டர் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் போல்ட்டை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வோல்ஸ்வேகன் வெண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஸ்டெட் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் இப்போ அந்த சைடு தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு ஷாக்அப்சர் நான் ஃபிட் பண்ணிட்டேன் இந்த சைடு ஏபிஎஸோட லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆனது இந்த சைடு சென்சாரோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தான் காமிச்சிது இந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிருந்தது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒயர் கட் ஆகிட்டு தான் அவங்க டேப் அடிச்சிருக்காங்க இப்போ நான் திருப்பி இதை டேப் அடித்து உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் க்ளீனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை சாக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த போலோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் லைட் பிளிக் ஆயிருந்தது. இப்போ நான் அந்த எலக்ட்ரிக்கல் லைனை உங்களுக்கு க்ளீன் பண்ணி போட்டோம்னா அதோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அதோட லைன் தான் உங்களுக்கு கட் ஆயிருந்தது லெஃப்ட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார். அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷாக்அப்சர் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ உங்களுக்கு நாய்ஸ் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இதில் ஷாக்அப்சர் தான் சுத்தமாக போயிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.